உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதிய சிகிச்சை அளிக்க முடியாததும் உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என்று தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சம்பவ இடத்திலிருந்து நேரடி தகவல்களை அளிக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். இப்ப நம்ம இருக்கிற இடம் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய ஹாத்ராஸ் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிக்கந்தர் ராவ் அப்படின்ற இடத்துலதான் இருக்கிறோம். ஹாத்ராஸ் பகுதியில அந்த மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி 120 அதிகமானவங்க உயிரிழந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், இங்க இதை வந்து கம்யூனிட்டி மெடிக்கல் சென்டர் அப்படின்ற பெயர்ல அழைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட இடத்துலதான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பொதுவா அதிக அளவிலான பேஷண்ட்ஸ வந்து கையாளும் வகையில இருக்காது அப்படின்றது புரிஞ்சு கொள்ள முடியதுதான். அப்படின்னாலும் கூட இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப பழைய கட்டடத்துலதான் இவங்க இயங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த பொழுது டியூட்டி டாக்டர்கள் நிறைய பேர் டியூட்டியில இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆம்புலன்ஸுகள் சரிவர இங்க இயக்கப்படல, ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்றது இருந்திருக்கு. இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இந்த பகுதியில வைக்கப்படுது. 96 இந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்த இடத்துக்கு தான் அழைச்சிட்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான படுக்கை வசதிகளோ அல்லது வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் உடனடியா செய்ய முடியாததுனால அவங்கள பெரும்பாலானவங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் தான் வந்து அவங்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருந்ததை தொடர்ந்து இங்க இருந்து அவங்க உடனடியா 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹாத்ராஸுடைய மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய வேலைகள் அப்படின்றது நடந்தது. ஒருவேளை இந்த பகுதிகளில் ஓரளவிற்கு இல்ல போகக்கூடிய வழியில 35 கிலோமீட்டர் இல்லாம மற்ற இடங்கள்ல போதுமான மருத்துவ வசதிகள் இருந்திருந்ததுன்னா இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை இன்னும் சற்று குறைந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா தான் சொல்லப்படுது. இந்த ஜெனரேட்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து இங்க பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட பேசும் பொழுது சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட நம்ம பேச முயற்சித்த பொழுது அவங்க யாரும் பேசுவதற்கு தயாராக இல்ல. மருத்துவர்களும் என்ன நடந்தது, நேற்றைக்கான விஷயங்கள் என்ன இருந்தது அப்படின்ற முழுமையான விவரங்களை நம்ம கிட்ட பகிர்ந்ததற்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சூழலும் இருந்தது. இப்போ ஒரு திடீர்னு ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டதுனால இந்த மாதிரியான கம்யூனிட்டி மெடிக்கல் சென்டர்களுடைய தேவை உடனடியா புரிஞ்சிருக்கு. அதனால இப்போ இந்த இடத்துல தேவையான இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்கிறதோ இல்ல ஒரு வீல் சேர் வச்சிருக்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தேவைப்படுது, அதிக அளவுல கவனிக்கப்படுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இடைக்காலமா செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை இங்க இருக்கக்கூடியவங்ககிட்ட பேசும் பொழுது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.